हेलो माय डियर स्टूडेंट्स, हाउ आर यू ऑल। स्टैंडर्ड 6 मैथमेटिक्स टर्म 1 चैप्टर 2 इंट्रोडक्शन टू अलजेब्रा एक्सरसाइज 2.1। इधर एक्सरसाइज 2.1 फिलिंग द ब्लैंक्स ले द लेटर्स ए कमा बी कमा सी एंड सो ऑन एक्स कमा वाई कमा इजेड आर यूज्ड टू रिप्रेजेंट என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெட்டர்ஸில் ஏபிசி எக்ஸ்ஒய்இசட் வரைக்கும் ஆல்ஃபபெட்ஸ் ஏ டு இசட் வரைக்கும் இருந்துச்சுனாலே அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும். வெரி குட். வேரியபிள்ஸ் சி த செகண்ட் சப்டிஷன் ஏ குவான்டிட்டி தட் டேக்ஸ் டேஷ் வேல்யூஸ் இஸ் கால்ட் அ வேரியபிள். குவான்டிட்டின்னு கொடுத்துட்டாங்கனாலே என்ன வரும், வேரியபிள் வந்து சேம் வேல்யூஸாக இருக்காது. வேரியபிள்ஸ் வந்து ஏபிசி எக்ஸ்ஒய்இசட்னு மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அது டிஃப்ரென்ஸ். திஸ் கொஸ்டினோடைய ஆன்சர் டிஃப்ரென்ஸ். Different. A quantity that takes different values is called a variable. Third submission. If there are 5 students in a bench, then the number of students in n benches is n in 5 into n. Her dash is a variable. Given sumla enna kuduthirukanga na 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 பெஞ்சுக்கு இருக்காங்க. இன்னே பெஞ்சுனா ஒரு பெஞ்சில் 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. தென் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து n பெஞ்சஸ். அப்போது ஃபைவ் இன்ட்டு என்னு கொடுத்துட்டாங்க. இந்த 5 இன்ட்டு என்னில் வேரியபிள் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ வி கன்க்ளூட் n இஸ் எ வேரியபிள். ரைட். சே ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ். ட்ரூ ஆஃப் ஃபால்ஸில் ஃபஸ்ட் ஒன் ஒன் பென்சில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏபின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஏபியில் ஏ சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் எ பி போர்ஷன், திஸ் இஸ் ஏ போர்ஷன். ஏ போர்ஷனை வந்து ஸ்மால் ஏவாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஏ வந்து சின்ன நம்பர், 6 வந்து பெரிய நம்பர். ஸோ ஏலேருந்து 6லேருந்து ஏவை மைனஸ் பண்ண முடியும், ஆனால் ஏலேருந்து 6 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ த லென்த் ஆஃப் பார்ட் பி இன் த பென்சில் ஷோன் இஸ் ஏ மைனஸ் 6னு கொடுத்துருக்காங்க. 6 மைனஸ் ஏன்னு கொடுத்துருந்தா திஸ் கொஸ்டினோடைய ஆன்சர் ட்ரூன்னு சொல்லலாம். ஆனால் உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ மைனஸ் 6னு கொடுத்துருக்காங்க. ஏ சின்ன நம்பர், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ False. If the cost of an apple is X and the cost of a banana is 5 rupees, then the total cost of fruits is rupees X plus 5. என்ன கொடுத்துருக்காங்க, cost of ஆப்பிள், ஆப்பிளோடைய காஸ்ட்டு எக்ஸுன்னும் பனானாவோடைய காஸ்ட்டு 5னு கொடுத்துருக்காங்க. டோட்டல்னு கொடுத்துருக்கிறதுனால எக்ஸ் ப்ளஸ் 5. ஸோ வி கன்க்ளூட் ட்ரூ. திஸ் கொஸ்டினோடைய ஆன்சர் ட்ரூ. சி த தேர்ட் சப்டிஷன். இஃப் தேர் ஆர் 11 பிளேயர்ஸ் இன் எ டீம், then there will be 11 plus q players in q teams. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு டீமில் 11 பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்ன டீம்னு கொடுத்துட்டாங்க. ஒரு டீமில் 11 பிளேயர்ஸ். அப்போது க்யூ டீம்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 11 இன்ட்டு க்யூன்னு கொடுத்துருந்தா உன்னுடைய சொல்யூஷன் வந்து ட்ரூன்னு சொல்லலாம். இங்கே 11 ப்ளஸ் க்யூன்னு கொடுத்துருக்காங்க. என் இன்ட் 5 இன்ட்டு என் ஒரு பெஞ்ச் சம் பார்த்தோம் இல்லையா,
filling the blanks la adu apdi recall panni paarenga inge vandu 11 players kuduthirukanga q teams kuduthirukanga appo 11 into q nu kuduthirundha this question oda answer true ah irundhukum inge 11 plus q nu kuduthirukadanaala false see the third sum draw the next two patterns and complete the table first pattern one square two triangle one circle irukku illaya second pattern la two circle two squares four triangles irukku third pattern la three circles three squares 1 2 3 4 5 6 6 triangles irukku so next fourth pattern um fifth pattern um ungala draw panna sollirukanga ipo fourth pattern draw pandringa four some fourth pattern fifth pattern draw panniyaachu idla how many circles irukku 1 2 3 4 four circles irukku appo circles ku nera four circles four circles next 1 2 3 4 4 squares irukku 4 squares next triangles how many triangles irukku 1 2 3 4 5 6 7 8 8 triangles irukku fourth pattern la enna enna irukku nu purinjcha adutha fifth pattern la 1 2 3 4 5 5 squares irukku 1 2 3 4 5 5 circles irukku 1 2 3 4 5 6 7 8 9 10 10 triangles irukku are you clear students third sum okay see the fourth sum use a variable to write the rule which gives the number of ice candy sticks required to make the following patterns enna kuduthirukanga use a variable edavadhu or variable use panna solranga variable na a b c d z varaikku ivula alphabets dhaan variables any one variable use pandringa rule padi or variable use pandringa first n is a variable n endradhu one variable next which gives the number of ice candy sticks ice candy sticks ஒவ்வொரு பேட்டர்ன்லயும் ஒவ்வொரு சம்லயும் என்னென்ன கொடுத்திருக்காங்க எத்தனை கொடுத்திருக்காங்க how many கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லி கவுண்ட் பண்ண போறீங்க ஆப்ஷன் ஏ a pattern of letter c as c ல how many ice candy sticks யூஸ் பண்ணிருக்காங்க 1 2 3 1 2 3 so 3 n அப்படினு ரைட் பண்ணோம் 3 n ன்னு சொல்லலாம் 3 n ன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் b a pattern of letter m as 1 2 3 4 அப்போ 4 n வேரியபிள் n ன்னு தானே எடுத்துறோம் so 3 n 4 n ன்னு எழுதலாம் 4 n ன்னு எழுதலாம் 4 n ன்னு ரைட் பண்ணலாம் are you clear students this sum okay see the fifth sum the teacher forms groups of 5 students in a class how many students will be there in p groups enna kuduthirukanga given sum la ஒரு டீச்சர் வந்து ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க ஒன் குரூப்க்கு ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் குரூப்க்கு ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ ஒன் குரூப்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி தேர் இன் பி குரூப்ஸ் அப்போ பி குரூப்ஸ்க்கு ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பி குரூப்ஸ் is equal to see the sixth sum Arivalagan is 30 years younger to his father
அறிவழகனோடைய வயசு வந்து ஃபாதருடைய வயசை விட 30 இயர்ஸ் யங்கர். யங்கர்ங்கும் போதே நமக்கு என்ன வரும்? மைனஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட். அறிவழகன்ஸ் ஏஜ் இஸ் டேர்ம்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஏஜ். அப்போ சொல்யூஷன், லெட் ஃபாதர்ஸ் ஏஜ், ஃபாதர்ஸ் ஏஜை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். தெரியாத ஒன்று எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ அறிவழகன்ஸ் ஏஜை எக்ஸ் மைனஸ் அவங்க ஃபாதருடைய ஏஜ்னா 30. அப்போ எக்ஸ் மைனஸ் 30 இயர்ஸ். That's all. Are you clear, students? Okay. See the seventh sum. If U is an even number, how would you represent? Uங்கிறது one even number. அதை யூஸ் பண்ணி எப்படி represent பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. One sum கொடுத்துருக்காங்க. The next even number, த ப்ரீவியஸ் ஈவன் நம்பர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது யூங்கிறது ஈவன் நம்பர், 2, 4, 6, 8, 10 இது எல்லாமே ஈவன் நம்பர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 2லேருந்து ப்ளஸ் 2 பண்ணிங்கன்னா தான் 4. நெக்ஸ்ட்டு 4லேருந்து ப்ளஸ் 2 பண்ணிங்கன்னா தான், ப்ளஸ் 2 ஆட் பண்ணிங்கன்னா 6. நெக்ஸ்ட்டு 6லேருந்து ப்ளஸ் 2 ஆட் பண்ணிங்கன்னா 8. 8லேருந்து ப்ளஸ் 2 ஆட் பண்ணிங்கன்னா 10. இப்படி 2 ஆட் பண்ணும்போது 2ன்றது ஒரு ஈவன் நம்பர். இப்போ இங்கே கொடுத்துருக்க எல்லாமே 2, 4, 6, 8, 10 எல்லாமே ஈவன் நம்பர். ஸோ த நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த க்வெஸ்டினோடைய ஆன்சர் யூ ப்ளஸ் 2. நெக்ஸ்ட்டு த ப்ரீவியஸ் ஈவன் நம்பர், 10லேருந்து மைனஸ் 2 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா தான் 8. 8லேருந்து மைனஸ் 2 சப்ராக்ட் பண்ணால் தான் 6. 6லேருந்து மைனஸ் 2 சப்ராக்ட் பண்ணால் தான் 4. 4லேருந்து மைனஸ் 2 சப்ராக்ட் பண்ணால் தான் 2. ஸோ யூ மைனஸ் 2. தட்ஸ் ஆல். ஆர் யூ கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? செவன்த் சம். ஓகே, see the objective type questions. 8th one, variable means that it, variable nale can take different values. Variable nale different values da namakku answer a kedaikum. So option C is the answer. Difference da clue ungalku, option C. Next, 6y means 9th sum. 6y means 6y. 6 plus y னு வராது, 6 minus y னு வராது. So 6 into y. 6 into y னு சொல்றது 6y ங்கறதும் சேம் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் 10th one. Raha is, இப்போ வந்து ராகாவோட ஏஜ் x years. 4 years ago. Ago னு வந்தாலே நமக்கு சப்ராக்ஷன், முன்னாடி. 4 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்களுடைய ஏஜ், ஹர் ஏஜ் வாஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிவன் சம்மில் ஏஜு முன்னாடி கொடுத்துட்டாங்க. அப்போது எக்ஸ் இயர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ ஏஜை தான் முன்னாடி எழுதணும். சம்மில் ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 4ன்னு போட்டால் தான் கரெக்ட் ஆன்சர். 4 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டால் ராங் ஆன்சர். ஏன்னா ராகா இஸ் எக்ஸ் இயர்ஸ் ஏஜ் நவ். அவளுடைய இப்போ வயசு வந்து எக்ஸ். அவங்களோ அப்புறம் 4 இயர்ஸ் எகோ, 4 இயர்ஸ்க்கு முன்னாடி அவளுடைய ஏஜ் என்னன்னு தான் கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 4. ஓகேவா? 11th சம், த நம்பர் ஆஃப் டேஸ் இன் டபிள்யூ வீக்ஸ் இஸ். என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் சம்மில் வீக்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 வீக்கில் ஹவு மெனி டேஸ்? 7 டேஸ். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, 7 டேஸ். அந்த 7 டேஸ் தான் 1 வீக். அப்போ 7ன்றது டேஸு,
one week க்கு W W-ன்ற லெட்டரால represent பண்றாங்க so we conclude 7W 7 into W அப்படினு போடலாம் 7W னு போடலாம் okay next 12th one the value of x in the circle is இந்த சர்க்கிளில் எக்ஸோட வேல்யூவை உங்களை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க கிவன் சம்மில் டூன்றது ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட்டு ஃபோர் இருக்குது டூவோட ப்ளஸ் டூ ஆட் பண்ணும்போது டூ ப்ளஸ் டூ ஃபோர் இங்கே எப்படி செவன் வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்போ ஃபோர் ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணால் செவன் செவன் ப்ளஸ் ஃபோர் ஆட் பண்ணால் லெவன் லெவன் ப்ளஸ் ஃபைவ் ஆட் பண்ணால் 16 plus 6 add பண்ணோனா நமக்கு என்ன answer கிடைக்கும் 22 so we conclude option D are you clear students this exercise okay thank you my dear students